ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மழை நேரத்தில் குளத்தில் போய் குளத்து மீன் பிடிக்கிறதுக்கு போகிறோம். வலையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். நானும் அப்பா அம்மா தான் போகிறோம். குளத்தில் போய் மீன் பிடிக்க போகிறோம். நல்ல மழை, இதான் நம்ம தோப்பு. இந்த தோப்பு வச்சு ஒரு நாள் ஒரு வீடியோ போடணும். போற வழியில நம்மளோட ஆத்தங்கரை ஆறு, சின்ன ஆறு, சின்ன சேனல், இதுதான் எங்களுக்கு பெரிய ஆறு. பார்த்துருங்க, வீடியோல காமிக்கிறேன். எங்களோட சின்ன வயசுலேருந்தே நாங்கள் குளிச்சு கொண்டாடின பெரிய ஆத்தங்கரை. அந்த ஆத்தங்கரை ஆறு இப்போதான் கிளீன் பண்ணி நீட்டாக மழை நேரத்தில் புல்லெல்லாம் வெட்டி கிளீன் பண்ணியிருக்காங்க. நல்ல சரியான மழை, அருமையான மழை. இந்த மழையில் நாங்கள் குளத்தில் போய் வலையை போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ண இல்லை, மீன் பிடிக்க தான் போகிறோம். மீன் நிறைய கிடைக்கும், கிடைச்சிருக்கு. பெரிய பெரிய மீனெல்லாம் நிறைய பிடிச்சிருக்கோம். முன்னாடி ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் எங்கள் ஊரில் உள்ள குளம் ஆறெல்லாம் நானே சுற்றி பார்க்க வந்திருக்கேன். இந்த மழையினால தான் அதுவும், இல்லைன்னா வேலைக்கு போயிருப்பேன். ஸோ மழையினால வேலைக்கு போகலை. அதனால் நான் பார்க்குற இடத்த உங்களுக்கும் காமிக்கிறேன். இதுதான் எங்களோட சின்ன வயசுலேருந்தே நாங்கள் குளித்து கொண்டாடிய ஆறு, ஆத்தங்கரை. சின்ன சேனல்னு நீங்கள் சொல்லலாம், எங்களுக்கு இதுதான் மிகப்பெரிய ஆறு. சின்ன வயசுலேருந்தே இந்த ஆறு தான் எங்களுக்கு பெருசு. இதில் தான் என்ஜாய் பண்ணி குளித்து குதித்து கொண்டாடி என்ஜாய் பண்ணி வளர்ந்துருக்கோம். அப்போ அங்கே உள்ளாடி ஷார்ட்கட்டில் போயிட்டாங்க. இதுதான் சின்ன பாலம். ஓகே, போகிற வழியில் குளங்களெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு குளம், உள்ளே போயிட்டுருக்கோம். குடையெல்லாம் இந்த முள் காட்டுக்குள்ளே ஓடி கொண்டு போகணும். பார்ப்போம் எது டேமேஜ் ஆகுது தெரில. ஓகே, வந்துட்டோம். இதுதான் நம்ம குளம். இந்த குளத்தில் போட போகிறோமா? ஓகே, இந்த குளத்தில் தான் மீன் பிடிக்க போகிறோம். பிளான் சேஞ்ச் பண்ணிட்டோம், வேறு குளத்துக்கு போகலான்னு இருந்தோம். மழை காரணமாக இந்த குளத்துலேயே போட போகிறோம். ஓகே, காமிக்கிறேன். குளத்தில் உள்ளாடி இறங்க போகிறோம். அப்பா வேறு இடத்துல நிற்கிறாங்க, நான் வேறு இடமா வந்தேன். எதுக்கு வந்தேன்னா, வழியில் ஒரு தேங்காய் விழுந்திருக்கு. எங்கள் தோப்பில் உள்ள தேங்காய் தான், எங்கள் தோப்புலேருந்து விழுந்த தேங்காய் தான். ஸோ நல்ல தேங்காய் கிடச்சிது. இது நம்ம தோப்பில் உள்ளது தான், இதுதான் நம்ம தோப்பு. முதல்ல நான் அங்கே தான் நின்று அப்பா கிட்ட, அதான் அந்த குளத்தில் நிற்கிறது உங்களுக்கு தெரியுது. அப்பா தான் அங்கே தான் மீன் பிடிக்க வலை போட போகிறோம். இந்த பக்கமாக எங்கள் தோப்பில் உள்ள தேங்காய் கிளை கிடந்தனால வந்து எடுக்க வந்தேன். ஓகே, இப்போது அப்பா பக்கத்தில் போகிறேன். அது ரொம்ப தூரமாக நடந்து வர வேண்டியிருக்கு, ஷார்ட்கட்டில் தான் இருக்கா பார்க்குறேன். நல்ல அடிபொளி மழை, மொபைல் நினைச்சிடக்கூடாது. அதோட ஒரு அருமையான வியூ பார்த்துங்க. கொஞ்சம் மேடான பகுதியில் நிற்கிறனால அப்பா அந்த தண்ணிக்குள்ள நிற்கிறது தெரியுது. தேங்காய் எடுத்துகிட்டு வர உள்ளாடி அப்பா வலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. வலையோட ஒரியண்ட இந்த கல்லில் கட்டியிருக்காங்க. அப்படியே தண்ணிக்குள்ளாடி வலை நீளமாக கொண்டு போய் போய் போய்
இந்த பாசையெல்லாம் சுற்றி அப்படி ரவுண்டு கட்டி வருவாங்க. ரொம்ப ஆழம்னு சொல்ல முடியாது, பரவாயில்லாமல் ஆழம். ஆனால் அங்கேயே வந்து குழிகள் நிறைய இருக்கும், சில இடங்களில் குழிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்த மட்டும் கவனமாக போகணும், மற்றபடி வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். ஆழம் நடந்து போகிறது உள்ள வசதி தான் உண்டு. ஸோ அந்த மாதிரி நடந்து போய் அந்த எண்டு வரைக்கும் இந்த வலையை எத்திரிச்சுன்னா அந்த எண்டில் போய் இது பண்ணிவிட்டு இங்கெல்லாம் கழிச்சு விட்டாச்சுன்னா மீன் வந்து மாட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த மேலே தெரிகிறதான் நம்ம குளத்துல பக்கத்தில் இருக்கிற கிணறு, பஞ்சாயத்து குளம், பஞ்சாயத்து கிணறு. இது இங்கே சின்ன வயசுலேருந்தே நாங்கள் குளிக்க வருவோம், பசங்கள்லாம் சேர்ந்து சாடி ஓடி சாடி பிடிச்சி விளையாடி நீந்தி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிக்கிற குளம். இப்போ யாரும் பராமரிக்காமல் பாசிகள் நிறைஞ்சு கிடக்கு. பார்த்தவங்க மழை நேரத்தில் உள்ள வியூ, பசுமை நிறைஞ்ச நம்ம ஊர் குளம், பசுமை நிறைஞ்ச எங்கள் ஊர் குளத்தை பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அலைய போட்டாச்சு, மீன் ஏதாச்சும் சிக்குதா பார்ப்போம். அந்த கேப்பில் அடுத்த குளத்தில் போய் மீன் ஏதாச்சும் மழை நேரத்தில் மேலே மிதந்து விளையாடிட்டுருக்கா, வலை போட்டால் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு நோட்டம் போடுறதுக்கு போயிட்டுருக்கேன். நல்ல அருமையான பிளேஸு, பச்சை பசையில்தான் இருக்கும். வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் வெளியே வந்தாலே போதும். கமுக மரம், தென்னை மரம், வாழை மரம், இன்னும் தூரமாக போய் அடுத்த குளம் ஒன்று இருக்குது, அங்கெல்லாம் போயிடுச்சுன்னா ஃபுல்லாக வயல் நெற்பயிர் பண்ணியிருப்பாங்க. இப்போ அடுத்த குளத்தை பார்த்து போயிட்டுருக்கேன். மழை நேரத்தில் மீனெல்லாம் கூட்டமாக வந்து மேலே நிற்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேறு ஏதாச்சும் போட்டால் மீன் கிடைக்குமான்னு சும்மா ஒரு ஐடியா பார்க்கலான்னு வந்துட்டு போயிட்டுருக்கேன். அடுத்த குளம் வந்தாச்சு, சூப்பர். இது அடுத்த குளம், ஃபஸ்ட்டு வியூ பண்ணிவிட்டு அப்புறமா மீன் எங்கேயாச்சும் நிற்காதுன்னு பார்க்கலாம். சூப்பர். அடுத்த தேங்காய் வந்ததுனால இன்றைக்கி ரெண்டு தேங்காய் கிடச்சிது. ஓகே, இந்த தேங்காய் எடுத்துகிட்டு போவோம். தேங்காய் இஷ்டம் போல் கிடைக்கும்,
நம்ம தேங்காய் பறக்கிறதுக்கு வரல. இருந்தாலும் கிடைக்கிற தேங்காய் விடக்கூடாது. மழை இப்போ பரவாயில்லை, கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இந்த இடத்துல தேங்காய் வைப்போம். கூடையும் இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகே, இனி நம்ம ஒரு நோட்டம் போட்டு பார்ப்போம். ஃபுல் வியூ தான், தண்ணி கம்மியாக இருக்கு, யாருமே இல்லை. ஓகே, பெருசு இல்லையா? சிலோப்பி அஞ்சு சிலோப்பி தான் போகடா அந்த குளத்தில் சைடில் இல்லை, அந்த பணம் இது கிட்டலாம் அவரும் வந்தார். ஆமாம், அதான் அங்கே இழுத்து வச்சிருக்கு.
கடைசியில தான் பெருசு இல்ல நீங்க இறங்கும் போதே அதை மாட்டி இழுத்து வச்சிருக்கு நைசா கிடந்துருக்கு போயிட்டு போற வரலாம்ப்பா மீன் பிடிச்சிட்டு கிளம்பியாச்சு வலையை போட்டு வந்திருக்கோம் குளத்தில் புற வந்து எடுக்க வரும் ஏதாவது மீன் மட்டும் தான் பார்ப்போம்
குளத்து மீன் பாத்தீங்க இல்லையா, அதை இப்போ வந்து கழுவி ஃப்ரெஷ்ஷான மீனை கழுவி, ஆமாம் ஒரு மீன் உயிரோட இறகு ரெண்டான செத்து போச்சு, இப்போ நீட்டை கழுவி அப்படியே பறிச்சு நைட்டு சாப்பாடுக்கு அதான் ரெடி பண்ண போகிறோம். கடிக்க ஒன்றும் செய்யாது. ஓகே ரைட், ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ மூனையை க்ளீன் பண்ணி அப்படியே ஃப்ரெஷ் ஆக்கிற வேண்டியதான். சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கலர். ஒன்று இனி தண்ணியில் போட்டு கலர் வச்சுன்னா நீட்டாக இருக்கும். ரெண்டு பீஸாக கட் பண்ணி விட்டுருந்தா ஐ பார்த்து பண்ணி போட்டாச்சுன்னா. ஓகே ஒரு மீன்ல ரெண்டு பீஸ் அடைச்சிட்டு அந்த உயிருள்ள சுரப்பி பாவம் செத்து போச்சு. போது ரெண்டு மீனை வெட்டி பீஸ் ஆக்கியாச்சு. இதெல்லாம் எப்படி நிக்கு? உயிர் உள்ளது சுரப்பி இல்லையா, துடிச்ச துடிச்ச கொலை பண்ணி என்ன பண்ண, அதெல்லாம் பார்த்தா சாப்பிட முடியுமா? உயிரோட தான் இருக்கு பாவம் கொடுமை. பாருங்க கொல்ல போறேன் அந்த ரெண்டு செத்துட்டு உயிர கொண்டாச்சு. கண்ணெல்லாம் பிடிக்க முடியும். நம்ம மனுஷனை கழுத்தை வெட்டி போட்டாலும் அது வந்து இப்படிதானே துடிச்சிட்டே கிடப்போம். அது மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூணு மீன் வெட்டி ரெண்டு நாலு ஆறு ஏழு பீஸ் தான் கிடச்சிது. நாங்கள் நாலு பேர் ஏழு பீஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூணு மீன் வெட்டி ஏழு பீஸ் கிடச்சிருக்கு. இதை நாங்கள் நாலு பேர் ஏழு பீஸையும் ஆளுக்கு ஈக்குவலாக பிரித்து சாப்பிட வேண்டியதான். இனி கொண்டு போய் பொரிச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு எல்லாம் செட்டப் பண்ணிடலாம். பொடி போட்டாச்சு, மிளகு பொடி போடுறோம். தேவைக்கு தகுந்த அளவு உப்பு இவ்வளோதான் போட்டு நல்லா விரசிடும். விரசி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சுட்டு உப்பு மிளகு மஞ்சள் பொடியெலாம் நல்லா காட்டமாக பிடிக்கட்டும் வச்சுட்டு அப்புறமா பொரிச்சு எடுத்துடுவோம்.